காலத்துல ஒரு அழகான கிராமத்துல கல்லுடைச்சு வாழ்க்கையை நடத்துறவர் ஒரு குடிசையில வாழ்ந்து வந்தார். அந்த இடம் ஒரு மலைப்பகுதி. ஏழையா இருந்தாலும் அவரால் எப்படியோ மூணு வேளை சாப்பாடு சாப்பிட முடிஞ்சது. அதே மாதிரி சந்தோஷமாவும் இருக்க முடிஞ்சது. ஒரு நாள் ஒரு பணக்காரரோட வீட்டை தாண்டி அவரு போக வேண்டியிருந்தது. அது பளபளப்பான கற்களால கட்டப்பட்ட வீடு. இந்த பாறைகளை வெட்டுறவர் ஒரு நிமிஷம் நின்னு அந்த வீட்டை ரசிச்சாரு. அந்த நாள் என்ன நடந்ததுன்னா, நான் தினம் தினம் இப்படி பாறைய வெட்டுறேன், ஆனா அப்படி ஒரு மாளிகையை என்னால சொந்தமாக்கிக்க முடியலையே. நான் பணக்காரனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சந்தோஷப்படு. உன்னுடைய ஆசை நிறைவேற்றப்படும். யார்ப்பா அது? என் கண்ணுக்கு யாரையுமே தெரியலையே. இது நான் தான், இந்த மலைகளுடைய ஆன்மா. அந்த பாறை உடைக்கிறவரால இதை நம்பவே முடியல. அதனால அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஆச்சரியப்படுற வகையில, காண்றது கனவா? நம்பவே முடியல. அவருடைய சின்ன குடிசை ஒரு பெரிய மாளிகையா மாறி இருந்தது. அதுவும் அந்த பணக்காரரோட வீடு மாதிரி. பெரிய மாளிகை கிடைச்சு அதுல வசதியா வாழ்ந்தாலும் சாப்பாட்டுக்காக அவர் தினமும் வேலை செய்ய வேண்டியிருந்தது. நான் ஒரு இளவரசனா இருந்திருக்கலாம். நிறைய வேலையாட்களும் பொண்ணும் பொருளும் இருந்திருக்கலாம். சந்தோஷப்படு, நீ ஆசைப்பட்டது இப்போ அப்படியே நடக்க போகுது. உடனடியா அவரை சுத்தி பல வேலையாட்கள் வந்துட்டாங்க. ஒரு தங்க பல்லக்கு நாற்காலியில தங்க குடையோட அவர் உட்கார்ந்தாரு. வேலையாட்கள் அவரை சுமந்துகிட்டு வீட்டுக்கு போனாங்க. தனக்கு தேவையான எல்லாமே இப்ப அவர்கிட்ட இருக்கு. இருந்தாலும் அவருக்கு அவ்வளவா திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் அவரு சூரியனை பார்த்தாரு. ஓ, மலைகளின் ஆன்மாவே, எனக்கு சூரியனா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. உடனே அவர் சூரியனா மாறி பிரகாசமா ஆனாரு. ஆனா கூடிய சீக்கிரமே இந்த குட்டி குட்டி மேகங்கள் என்ன மறைக்குது. நான் சூரியன், மிகவும் சக்தி வாய்ந்தவனா தானே இருக்கணும். அவர் ஆசைப்பட்டதனால உடனே மேகமா மாறிட்டாரு. மேகத்தோட மேகமா மிதந்துகிட்டு எல்லா இடத்துக்கும் அவரால் சந்தோஷமா போக முடிஞ்சது. என்ன ஆனாலும் சரி, இந்த மலைகள் அசையாம அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. ஓ மலைகளின் ஆன்மாவே, என்ன ஒரு மலையா மாத்திடு. சூரியனாகட்டும் மழையாகட்டும் இந்த மலைய கொஞ்சம் கூட நகர்த்தவே முடியல. ஆனா இது யாருப்பா? பாறைகளை வெட்டுறவரா? ஒரு சாதாரண மனுஷன் எல்லாத்த விடையும் சக்தி வாய்ந்தவனா இருக்கானே. நான் இப்போ என்னுடைய மனுஷ உருவத்துக்கு மாறணும்னு ஆசைப்படுறேன். அவர் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்தாருங்கிறத அப்புறமா தான் உணர்ந்தாரு. இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் நல்லதுங்கிறத அவரு கத்துக்கிட்டாரு. குழந்தைங்களா,
நாம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? இந்த கதையில கல் வெட்டுறவரு தன்னை விட சிறந்தது ஏதோ இருக்குன்னு நினைச்சுட்டு இருப்பாரு. கடைசியில் அவரு தன்னோட அபிப்பிராயம் தப்புங்கிறத உணர்வார். அதனால குழந்தைங்களா, ஞாபகம் வச்சுக்கங்க, என்னைக்குமே நீங்க ஸ்பெஷல் தான். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.